الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, மேல்பதிவாக தாபீன்களில் மூத்த தாபீன்களை பற்றி நாம் கடந்த வாரம் சொன்னோம். அந்த வரிசையில் தாபீன் என்றால் பெருமானாரை சந்திக்க முடியாமல் அல்லது பின் அதற்கு பிந்திய காலத்தில் அவர்கள் பிறந்தவர்களாக இருப்பார்கள், சஹாபிகளை சந்திப்பார்கள். இப்பொழுது சொல்லப்படக்கூடிய அபு முஸ்லிம் ஹைலானி அவர்கள் ஒரு நூலிழையில் பெருமானாரை சந்திக்க முடியாமல் போய்விட்ட ஒரு சாபியங்களை பற்றி நாம் இப்போ சொல்லியிருக்கின்றோம். இவர்கள் எம்மனை சேர்ந்தவர்கள். கௌலானி என்பது அவருடைய அந்த கோத்தரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே யமனில் அறிவுஜீவிகள் வாழ்ந்த ஒரு தேசமாக இருக்கும். அதற்கு பின்புதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்புதான் கூஃபா, பாக்தாத் இவைகளெல்லாம் அறிவு களஞ்சியங்கள் நிறைந்த ஒரு பூமியாக மாறியது. இவர்களுக்கு அங்கு தாவா பணி யமனிலே கட்டியவுடன் அந்த கோத்திரம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்திற்கு வந்து ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். அபு முஸ்லிம் ஹைலானி அங்கே மார்க்க சட்டங்களை எல்லாம் அவர்கள் படித்து சேர்கின்றார்கள். சமயத்தில் ஏன் சரித்திரத்திலே இருக்கிறது, சஹாபிகளை விடவும் மார்க்கத்தில் உச்சத்தை தொட்ட சாபியன்கள் இருக்கிறார்கள். அப்படி உள்ளவர்களில் இந்த அபு முஸ்லிம் ஹைலானி அவர்களும் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஹதீஸ்களை வல்லுநர்களாக எல்லா இமாம்களுமே இவர்களை பாராட்டாமல் இருக்கவில்லை. புகாரி இமாம் அவர்கள் பாராட்டி எழுதுவார்கள், இவருடைய கிராத்தை பற்றி பாராட்டி எழுதியிருக்கிறார்கள் புகாரி இமாம் அவர்கள். சிரியாவின் ஞான புதையில் என்று மாலிக் இப்னு தீனார் அவர்கள் தன்னுடைய கிதாபில் குறிப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு பெரும் மாவேதையாக இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் அஸ்வத் இப்னு அனசி என்பவன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே தன்னை நபி என்று வாதித்தவன், அதாவது முசைலமத்துல் கஸாப் என்று ஒருத்தவன் நபி, தன்னை நபி என்று வாதித்தவன். அதுக்கு பின்னால இவன் தான் முத முதல்ல ஆரம்பித்தது. அசுர பலம் கொண்டவன், பொருளாதாரத்தாலும் படை பலத்தாலும் தன்னை நிரூபிப்பதற்கான எல்லா திராணியும் இருக்கு உலக ரீதியா. இவன் ஏற்கனவே மந்திரவாதியாக இருந்தான், பார்ப்பதற்கும் கொடூரமாக இருப்பான். கருப்பு புர்கா மாதிரி கருப்பு பலை இது அணைஞ்சு பார்க்கதற்கே ஒரு பயங்கர தோற்றத்தில் உள்ளவர்கள். அவன் பயந்தே என்ன செய்தான், நிறைய பேர் அவனை பின்பற்றான். அஷது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஷஹது அஸ்வத் இப்னு அனசி ரசூலுல்லாஹ் நஊது பில்லாஹ் என்று சொல்லணும். எனவே அவனுடைய தண்டனைக்கும் இதுக்கும் பயந்து கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவனை கொண்டு ஈமான் கொள்ள ஆரம்பித்தார்கள். இது எம்எல்ல தான் நடக்குது. அப்ப இந்த செய்தி எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு போய்கிட்டு இருக்கு, இந்த செய்தி எல்லாம் வந்துட்டு. இந்த மாதிரி கட்டத்தில் அந்த அசத் இப்னு அனசி நினைக்கிறான், மக்களுக்கு மத்தியில பிரபல்யமானவர் இந்த அபு முஸ்லிம் ஹவுலானி, இவர் தன்னை ஏத்துக்கிட்டா எல்லாருமே ஏத்துக்கிடுவாங்க. உடனே இவரை பிடிச்சிட்டு வர சொல்லிட்டான். இவர்கள் ஒரு பெரிய மால்யமா இருக்காங்க. இவங்களை கூட்டு வந்து சொல்லு, அஷத் அல்லா இலா இல்லல்லாஹ் அஷத் அனசு அசத் இப்னு அனசி ரசூலுல்லாஹ்னு சொல்லு. இப்படி இவர்கள் சொன்னார்கள், நீங்க சொல்றது எனக்கு காதல விடல அப்படின்னு சொன்னாங்க. அரபுகளுடைய ஒரு பழக்கத்தில் நல்ல தெளிவாகவும் காதல உழுதுன்னு தெரிஞ்சும் காதல உழலன்னு சொல்றது அவங்களை அவமதிக்கிற மாதிரி உண்டான ஒரு அரபிகளுடைய ஒரு பழக்கம். இரண்டாவது தடவையும் சொன்னான்,
அப்பொழுது நீங்க சொல்றது எனக்கு காதல விழல அப்படின்னு சொல்றாங்க இவங்க. அப்ப அவனுக்கு கோபம் வந்துருச்சு. இது கோபப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இது. அரபிகள்கிட்ட மகா கோபம் வரக்கூடிய வார்த்தை, நீ சொல்றது காதல விழலன்னு சொல்றான். அப்படி ஒரு வார்த்தை அது. மூன்றாவது முறையும் அவர்கள் அவ்வாறே சொன்னார்கள். அப்பொழுது நம்ரூத் அரசன் எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட்டானோ அது மாதிரி ஒரு பயங்கர நெருப்பை ஏற்படுத்தி அபு முஸ்லிம் ஹவுலானி அவர்களை அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்டான். ரசூல்லா காலத்திலே நடக்குது இந்த செய்திகள்லாம். ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்களுக்கு தகவல் பைக்கட்டு பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் பல பகுதியில உழவு அறியக்கூடிய சஹாபிகளை வைத்திருக்கிறார். அப்ப அங்கு எரியக்கூடிய நெருப்பில் அவர் பொசுங்கி சாம்பலாகி விடுவார் என்றுதான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. மூன்று நாளைக்கு அப்புறம் அபு முஸ்லிம் ஹவுலானி அவர்கள் அந்த நெருப்பில் இருந்து எழுந்து நடந்து வந்தார். மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். அதாவது ஒரு நபிமார்களுக்கு ஏற்படுத்திய ஒரு மூஜிஸாவை ஒரு சஹாபி கூட அல்ல, தாபிக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்ததுதான் அவருடைய மகத்துவம். இது வரலாற்று பதிவுல சகிகான பதிவுகள் அனைத்திலையும் இருக்கிறது. இவர்கள் எழுந்து வந்தவுடன் நாங்க என்ன செய்யறோம், அசத் இப்னு அனஸி இவர் எங்க வச்சுக்கிட்டு இருந்தா இவரை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்வாங்க, நம்மளை பின்பற்றாம போயிருவாங்கன்னு சொல்லி இவரை நீ நாட்டை விட்டு போயிடணும்னு சொல்லி வேற என்ன செஞ்சாலும் இது மாதிரி ஏதாவது நடக்கும்னு அவனுக்கு தெரியும். எனவே இந்த நாட்டை எமனை விட்டு நீ வெளியாகிவிடு என்று அவன் செய்தான், கட்டளையிட்டான். எங்க போகலாம் என்று சொல்லும் பொழுதுதான் அவங்க என்ன செய்யறாங்க, எங்க போக முடியும், சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு சென்று அவருடைய கரம் பற்றி நாம என்ன செய்வோம், அவருடைய தோழமையை நாம் மேற்கொள்வோம் சொல்லி மதீனாவுக்கு எமனில் இருந்து மதீனாவுக்கு புறப்படுறான். தன்னுடைய வாகனத்துல புறப்பட்டு வர்றாங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஒரு நாளோ ரெண்டு நாளோ மதீனாவை அடையிறக்கூடிய தூரத்தில் அங்கு என்ன நடந்திருக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வஃபாத் ஆயிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்துல தான் இவங்க என்ன செய்யறாங்க, ஈமான் கொண்டு ஒரு நாள் சந்திச்சாக்கா சஹாபி ஆயிருப்பாங்க. இப்ப இவங்களுக்கும் இப்பவும் இந்த செய்தி தெரியாது. இவர்கள் என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. வாகனத்தை கட்டி போட்டு மதீனா பள்ளியா சொல்ல முதல்ல காணிக்கை தொழுகையை தொழுவோம் சொல்லி முதல்ல தொழுதுகிட்டு இருக்கோம். தொழுது முடிஞ்சவுடன் அப்பொழுது உமர் அலி அல்லா தாலானு இவர்களை பார்க்கின்றார்கள். பார்த்தவுடன் நீங்க எங்க இருந்து வர்றீங்க, யாருன்னு கேக்குறாங்க. அப்ப நான் யமன்ல இருந்து வர்றேன் என்று சொன்னவுடன் அப்ப அந்த செய்தி தெரியும், நிகழ்வு தெரியும், யாருன்னு தெரியாது. அப்பொழுது உமர் அலி அல்லா தாலானு கேட்கின்றார்கள், நபி என்று பொய்யுரைத்தானே அவன் கதி என்ன ஆயிடுச்சு, நெருப்பிலிருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை எல்லாம் காப்பாத்தது போல ஒரு ஆள் வெளியில வந்தாரு, அவர் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப அவரு நலமாக இருக்கிறார் என்று இவங்க சொல்றாங்க. நான் தான் அந்த ஆளுன்னு சொல்லல, நலமாக இருக்கிறார் என்று சொல்லணும். உமர் அலி அல்லா தாலா அவர்கள் தான் திருக்கமான பார்வையிலே கண்டுபிடிச்சிருவாங்களே. அவங்க சொல்லுவாங்க, அல்லாவின் பெயரால் கேட்கிறேன், நீங்க தானே அவர் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாவின் பெயரை சொல்லும்போது மறுபடியும் என்ன செய்ய முடியாது. பொதுவாகவே அப்படிதான், எல்லா சட்டத்திலையும் அப்படித்தான். அல்லாவுக்காவும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒருத்தன் கேட்கிறான், அவன் பொய்யே சொன்னாலும் நீங்க உதவி ஏதாவது ஒன்று செஞ்சிடணும். என் சொல்ல அவன் சொல்லி வச்சது அல்லான்னு சொல்லிட்டான். எனவே அவன் பொய் தான் சொல்றான்னு சொன்னா கூட நீங்க எதையாவது ஒண்ணு கொடுத்துடணும் அவனுக்கு. இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அது மாதிரி இவங்க சில அந்த சொன்ன உடனே சரி வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்க, அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபாவாக ஆகிட்டாங்க, உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்று. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஹலீஃபாக்களும் சரி வஃபாத் ஆகி அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் முன் அடுத்த ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்துடணும். அதுதான் இஸ்லாமிய அரசியல். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்படுவதற்கு முன்பே ஏகோபித்த முன்பாக அபூபக்கர் சித்தீக் அவர்களை தேர்ந்தெடுத்தார். முஸ்லிம் ஹவுலானி அவர்கள்
உமர் அலி அல்லா தாலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி நெருப்பு குண்டத்திலிருந்து நீ காப்பாற்றினாயோ அப்படி ஒரு நபரை உம்மத்தே முஹம்மதியாவில் அதே மாதிரி நடந்த நிகழ்வை பார்ப்பது அவரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய என்னை அதை காணாமல் என்னை மரணிக்காமல் என்னை இங்கே உயிரை கொடுத்திருக்கியே உனக்கே நன்றி என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அங்கிருந்து அவர்கள் என்ன செய்யறாங்க, சிரியாவுக்கு செல்கின்றார்கள். இவருடைய வரலாற்றுகளை எல்லாம் பார்த்தால் நிறைய அற்புதங்கள் தான். எந்த இப்படி அற்புத வர்றதுக்கு என்ன காரணம் என்றால், முதலாவது அவங்களுடைய குர்ஆன் ஹதீஸை பற்றி உண்டானாலும், அவங்க மனைவி சொல்றாங்க ராத்திரி அசந்து தூங்கிக் கொண்டு இருந்தாலும் கூட அவருடைய வாய் தன்னை அறியாமலே ஏதாவது ஒரு திக்ரை செஞ்சுக்கிட்டேதான் நல்லு தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா வாய் என்ன செய்யும், அந்த பழக்கத்துல அப்படி வாய் அல்லாஹ்வுடைய திக்ர் திக்ர் இல்லாம அவங்க இருக்கவே மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஏதாவது ஒரு திக்ரை அவர்களுடைய வாய் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கும். மிக்க பேண்டுதலானவர்கள் இவர்கள். ஒரு தடவை ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். மாவியாரதி இல்லா தலாவுடைய ஆட்சி காலம் வரைக்கும் இவங்க இருந்திருக்காங்க. யுத்தத்தில் கலந்து கொண்டு போது இவருடைய போகும்போது ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, வாகனத்தோட கலக்கணும். அப்ப வாகனத்துல கலக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆழமானது. இவங்க சிறாங்க ஒரு பலகை எடுத்து போடுறாங்க. அந்த பலகையில ஒரு ஆள் நின்னோம்னா பலகை என்ன செலிஞ்சு உள்ள போவோம். அந்த பலகையை எடுத்து போட்டு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம்னு ஏறினாங்க. அந்த கரைக்கு போயிட்டாங்க. எல்லோரும் அந்த பலகையில அப்படி சொல்லி வாங்கன்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷான தால கராமத்தை கொடுத்திருந்தான் என்பதை பார்க்கின்றோம். இப்படி அவர்கள் வாழ்க்கை முழுக்க நிறைய அதிசயங்களையும், ஒரு யுத்தத்தில் இருந்து திரும்புறாங்க. அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்த செய்தி வேற ஒரு தோழர்கள். அப்போ ஒரு சர்ச்சு பக்கத்தில் தங்கும் பொழுது அந்த சர்ச்சிலிருந்து ஒரு பாதிரியார் வருகின்றார். வந்து நீங்க முஸ்லீம்களும் தெரிந்து கொண்டு அபு முஸ்லீம் ஹவுலானியை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்கிறார். ஆமா தெரியும் அப்படின்னு சொன்னவுடன் அவர்களை பற்றி அவருக்கு என்னுடைய சலாத்தை தெரிவியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், எங்களுடைய வேதத்துல வந்திருக்குது நாளை மஹ்ஷரிலே ஈசாவினுடைய தோழராக அவர் இருப்பார். ஈசா நபிக்கு தோழராக அபு முஸ்லிம் ஹவிலானி இருப்பார் என்று அவங்க வேதத்துல ஒரு தாபியை பற்றி வந்திருக்குது. இது பதிவு செய்யறது இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. ஆதாரமான செய்தி. நீ அவரை கண்டால் சலாம் சொல்லுங்க, ஆனா நீங்க அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க சந்திக்கிறதுக்கு முந்தைய அவர்கள் எங்களுடைய கணிப்புப்படி எங்களுடைய வேதத்தினுடைய அடையாளத்தின்படி அவர் வஃபாத் ஆகியிருப்பார். வஃபாத்த கூட சொல்றாங்க அந்த பாதிரியார். இவர்கள் அதே மாதிரி திரும்புறாங்க. அதே சமயத்துலதான் அவங்க என்ன செய்யறாங்க, மாவியார் இல்லத்தனுடைய ஒரு படை ரோம் படை ரோமை எதிர்த்து செய்யக்கூடிய யுத்தத்துல கலந்து அதுல ஷஹீத் ஆயிருக்காங்க. அவை முந்திய வேதத்தில் ஒரு ரசூல்லா பத்தி வந்திருக்கு, சஹாபிகளை ஒரு சிலரை பத்தி வந்திருக்கு, அபூபக்கர் சித்திகள் அவங்கள பத்தி வந்திருக்குது, உமர் அலி இல்லா தலாம பத்தி வந்திருக்கு, அவங்களுடைய வேதத்துல வந்திருக்கு. ஒரு தாவியை பற்றி வந்திருக்குன்னா இப்ப எந்த அளவுக்கு இவர்களுடைய சிறப்பு தன்மை இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். அபு முஸ்லிம் ஹவுலானி அவர்கள் அந்த யுத்தத்திலேயே அவர்கள் ஷஹீதாகி அங்கேயே அவர்கள் செய்றாங்க, தன்னுடைய வசிய செய்றாங்க, என்னுடைய கபூர்ல நான் கொண்டு வந்த கொடியை நட்டணுங்கிறாங்க. சும்மா அந்த ஒரு அடையாளத்துக்கு நான் ஷஹீத் அப்படிங்கறதே நான் எல்லா இடத்துல என்ன செய்ய முறையிடுவேன். ஒரு நூல் இலையில் ரசூலுல்லாஹ்வுடைய சந்திப்பை பெறாவிட்டாலும் கூட சஹாபிகள் இவங்கள்ட்ட பாடம் படிக்கக்கூடிய அளவுக்கு, இவங்க எத்தனையோ சஹாபிகள்ட்ட பாடம் படிச்சிருக்காங்க, சில சஹாபிகள் இவர்களிடம் பாடம் கட்டுறாங்க. அந்த அளவுக்கு எளிமையிலே தேர்ச்சி பெற்று மாபெரும் அற்புதங்களையும் கிராமத்துகளையும் பெற்ற அபு முஸ்லிம் ஹைலானி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு வஃபாத்தானார்கள். அல்லாஹு ஜல்லஷானா தாலா அவரை புரிந்து கொண்டு உயர்ந்த சொர்க்கத்தில் ஜனத்தில் மிருதோசிலே ஆக்கி வைப்பானாக. வாஹிந்தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.